நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிற பார்த்தீங்கன்னா அருமையான பால் மயிலை கொண்டாந்துருக்காங்க. இது வந்து காராம்பஸ் கெடாரிக்கண்ணோட கொண்டாந்துருக்காங்க, இங்கே இருக்கிற காராம்பஸ் கெடாரிக்கண்ணோட. அது போக பார்த்தீங்கன்னா பால் மயிலையே பார்க்குறதுக்கு ஜம்முன் இருக்குது, நல்ல உடல் கட்டு, திமில் அழகு, முகலட்சணத்தோட சிறுகொம்பு, அதாவது ஒரு குடும்பத்துக்கு ஏற்ற சின்ன மாடுனே சொல்லலாம். பார்க்குறக்கே ஜம்முன் இருக்குது. இது போக இன்னொன்று காரி கொண்டாந்துருக்காங்க, இங்கே இருக்கிற இந்த காரி. இது பார்த்திங்கன்னா நல்ல காளைக்குண்டான திமிழ் கட்டு முகலட்சணத்தோட, அதாவது திமிழ் கட்டு மட்டும் காளைக்குண்டானது, நல்ல முகலட்சணம். கொம்பு வந்து திருவு கொம்பில் செய்கிறேன் நினைக்கிறேன். நல்ல நீட்டு போக்கான காரி காளை காரி பசு, இந்த ரெண்டுமே வந்து சேல்ஸுக்கு கொண்டாந்துருக்காங்க. இந்த ரெண்டை பற்றி டீட்டெயில்ஸ் என்ன எதுன்னு நம்ம அண்ணா வணக்கம் சார். வணக்கம் சார். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த பால் மயிலைன்னு சொல்லியிருந்தீங்க. ஆமாங்க சார். சிறுகொம்போட அழகான சிறுமாடு, கணக்கான மாடு. இது வந்து இந்த காராம்பசி கடாரியோட விற்பனைக்கு வந்திருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. ஆமாங்க சார். ஆமாங்க. இது வந்து என்ன விலை வருதுண்ணா? சார் 62 வருதுங்க சார். 62? ஆமாங்க சார். பால் அளவில் தண்ணி கொடுத்துட்டு இருக்கு. 3-2 கொடுத்துச்சுங்க சார் இளங்கரவையில். சரிங்க. இப்போ வந்து கண்ணுக்குட்டிக்கு மட்டும் தான் ஊட்டிட்டு இருக்குதுங்க. கண்ணுக்குட்டிக்கு மட்டும் கண்ணு பெருசானதுனால கண்ணு கூட்டணும், கண்ணுல நம்ம பாத்திரலாம். சரிங்க. இப்போ எத்தனை மாதம் ஆச்சு? 6 மாதம் ஆயிடுச்சு. 6 மாதம் இருங்க, அப்படியே கண்ணுக்கிட்ட போய் ஒரு வியூ பார்த்துடலாம். கண் வந்து 6 மாதம் கிடாரி கண்ணு, காராம்பசியில் செய்கிறேன் இருக்காங்க. இப்போ இந்த மாடு எதுவும் காலைக்கு போட்டுருக்கீங்களா சார்? சார் இப்போ போட்டு 1 மாதம் சார். 1 மாதம் என்ன சேர்த்து? 3 மாதம் ஆனதை கன்ஃபார்ம் பண்ண முடியுங்க. சரி, காலை என்ன காலை சார் போட்டு? காரங்காலை சேர்த்துருக்கீங்க. காரங்காலை தான். சரி சரி. நான் இப்போ வந்து இந்த பால் மயிலை பசு வந்து கண்ணோட கொண்டாந்துருக்கீங்க. ஆமாங்க சார். சில பேர் வந்து இந்த காராம்பசு கிடாரி கண்ணு மட்டும் எங்களுக்கு வேணும்னா விலை கொடுப்பீங்களா, இல்லை மாடு கண்ணு பிரிச்சு பால் ஊட்டிட்டு இருக்குதுங்க சார், அதுதான். அதனால் பிரிக்க முடியாது, தாயங்களையும் ஒட்டுக்காக தான் கொடுக்க முடியும். ஒட்டுக்காக கொடுக்கலாங்க. ஆமாம். சரிங்க. சரி ஓகேங்க. இது வந்து ரேட்டு கம்மி பண்ணுவீங்களா? சார் ரேட்டு கம்மி பண்ணலாங்க சார். ரேட் வரைக்கும் பண்ணலாம். 55,000 மட்டும் ஃபைனல் பண்ணலாம். ஆமாம். சரிங்க. அப்படியே வந்து இன்னொரு காரி எடுத்து வந்திருக்கீங்க. ஆமாங்க சார், காரி எடுத்து. நல்ல ஆனால் திமிழ் பார்த்தீங்கன்னா நல்ல காளைக்குண்டான திமிழ் கட்டோடு இருக்குதுங்க. கோபுர திமிழ். இப்போ இந்த காரி என்ன சென்னைங்களா எப்படி சார்? கன்ஃபார்ம் சென்னைங்க. வால் பாருங்க சார், ஒரு பக்கம் போடுது. ஒரு பக்கம் மட்டும்தான் போடுது. சென்னை மாட்டுக்கு உண்டான ஒரு சிம்டம்ஸ் வால் ஒரு பக்கம் போடும். ஓ, அதாவது சென்னை கன்ஃபார்ம் ஆச்சுனாவே ஒரு பக்கம் தான் வால் போடும். போடுது. சரிங்க. அது நம்ம சொல்லலாம். இது வந்து ஈத்து எத்தனை ஈத்து இறங்கி இருக்கு சார்? இப்போ 6 பல்லு தாங்க சார். இது 6 பல்லு ஈத்து இறங்கிருக்கு. இது 3வது ஈத்து கன்ஃபார்ம் சொன்னாங்க. 6 மாதம் 5-6 மாதத்துக்கு மேலே தானே? 5-6 மாதம். சரிங்க. இது வந்து எண்ணெய் சேர்த்துனா காராங்காலை எண்ணெய் சேர்த்திருக்கீங்க. அப்போ காராம்பசு வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு. ரொம்ப வாய்ப்பு அதிகம். காராங்காலை இல்லைன்னா காராம்பசு வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு. முன்னாடி காராங்காலை தான் போட்டுச்சு. காராங்காலை தான் போட்டு. சரி, காராங்காலை தான் போட்டு. போன ஈத்துல பால் அளவு இல்லைங்க சார்? போன ஈத்துக்கு பால் அளவு 3-2 வந்துச்சு. 3-2 காலை தான் அணைக்கணுங்களா கறக்குறப்ப? இது கொஞ்சம் அணைச்சிக்கலாம் சார். அணைக்கணும். அணைச்சிதான் கறக்கணும். அணைச்சிட்டா நம்மளுக்கு கொஞ்சம் சேஃப்டி. சரிங்க. மாடு பாய்ச்சல் இல்லைங்க. காலை காலை பழையோட மாடு தவணைக்கு நீங்க 5 மாடு கொண்டு வந்திருக்கா? சிறந்த காங்கை மாடு, நல்ல பெருங்கூட்டு, நல்ல பெருங்கூட்டு, கால் அணைக்க வேண்டியதில்லை. சரிங்க. யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம். ரட்டத்திமிழ் கருக்காமயிலை கொம்பு வெளார் கொம்பு வருக்கும். இது திருகொம்புன்னு சொல்லாமலங்க? திருகொம்பு, திருகொம்புன்னு சொல்லுவாங்க. திருகொம்புன்னு சொல்லலாம். நல்ல கை பழக்கம். இது போட்டுக்க 4வது 4வது கண்ணு. பால் அளவுலண்ணா? பால் ஒரு நாளைக்கு ஒரு 6 லிட்டர் வரும். 6 லிட்டர் நேரம் 3 லிட்டர் அணைக்கணும். இது கண்ணு என்ன கண்ணோட வருது? காலை கண்ணுங்க. காலை கண்ணு. கண்ணு தான் இந்த வேலை மரத்துல கட்டி கண்ணு பாருங்க. அங்க இருக்கிறீங்களா? இருங்க, அப்படியே கண்ணு ஒரு வியூ பார்த்துட்டு வரலாம். ஓ, அங்க படுத்திருக்கிறது. இந்த காலை கண்ணோட தான் அண்ணன் கொண்டு வந்திருக்காரு. மயிலையில சேருங்கிறாங்க. நல்ல அழகு கண்ணு தான் சொல்லுவாங்க காலை கண்ணுனாலே. பார்க்கறதுக்கு ஜம்மன் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் சூட்டி போன கண்ணு, அடுத்து பார்த்துடலாம். இதோட கண்ணு, இதோட ரேட்னா? ரெண்டு பல் ரெண்டு பல் காளைக்கண்
காலக்கண் இதுங்களா? இது மயிலையில சேருங்க. இது கண்ணு போட்டு எத்தனை நாள் ஆச்சுண்ணா? மூணு நாள் ஆச்சு. மூணு நாள் ஆனது. மூணு நாள் ஆனது. ரெண்டு பல். பால் அளவுலாங்க? அஞ்சு டு ஆறு லிட்டர் வரும். அஞ்சு லிட்டர் சூரா கறக்கு. அஞ்சு லிட்டர் கன்ஃபார்ம் ஒரு நாளைக்கு. இது ரேட்னா? இது ரேட் 87 சொல்றேன். 85. இது தலச்சனங்க? தலையிட்டு ரெண்டு பல். தலையிட்டு தலச்ச. நல்ல சிறந்த கடாரி. சிறந்த கடாரி. அதே போல மயில் கடாரி நாலு பல். மயில் நாலு பல். நாலு பல். கண்ணு காளை கண்ணு. கண்ணு சூப்பர் கண்ணு. நல்ல பெருங்கூட்டு கண்ணு கால கண்ணுங்கிறாரு. கண்ணை பாக்குற ஜம்முன் இருக்கு. நாலு பல்லுங்களா? நல்ல சிறந்த மாடு. இது ரேட்டுனா? 65. எத்தனை கொம்பு தெரியும். நல்ல அழகான மாடு. நம்மகிட்ட நல்ல தவணி தெளிவான மாடா இருக்கு. சரிங்க. பழையோட மாடு தவணிக்கு வந்தாலும் கண்ணாவரம் தேர். அடுத்தது வந்து ஒரு மாசத்துல கண்ணாவரம் தேர். கண்ணாவரம் தேர் என்ன மாசம்? ஆனா சித்திரை 1st ரெண்டாம் தேதி கூடுதுங்கிறாங்க. உனக்கு கரெக்டா தெரியல? கன்ஃபார்ம் பண்ணல. ஆமாங்க. சரி சரிங்க. அதனால சிறந்த தேர்லயும் நல்ல காங்கை மாடு தான். கண்ணாவரம் தேர் நல்ல புகழ்பெற்ற தேர். அங்கே காங்கை மாடு ஃபுல்லா நடக்கும். திருவிழா நடக்குங்க. சரிங்க. நிறைய அங்கே மாடு வரலாம். எங்கிட்ட அதுக்கு முன்னாடி எப்ப அழகு மாடு வந்து ஜெயிப்பாம். எங்கிட்ட வந்து வீட்டுல எப்பவுமே மாடு இருக்குங்க. நல்ல மாட்டை பாத்தீங்கன்னா தெரியும். நல்லா அழகா லுக்கா. இந்த மாதிரி நல்ல சிறந்த மாடு வேணும்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்க. சம்பந்தப்பட்டம் சித்தம்பலம் திருப்பூர் மாவட்டம். செல் நம்பர் 98 422 500 68. இன்னொரு செல் நம்பர் 999 44 74 968. சிறந்த மாடு வேணா நீ காண்டாக்ட் பண்ணுங்க. காங்கை மாட்டு. காங்கை மாட்டு. காங்கை மாட்டு. சரி ஓகேண்ணா, ரொம்ப நன்றி. சரி ஓகேண்ணா, ரொம்ப நன்றி. மேலும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்சால் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்க காத்திருக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கிருஷ்ணா. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நண்பர்களே. வணக்கம்.